நற்பவி யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சூரத்குமார் யோகிராம் சூரத்குமார் ஜெய குரு ராயா ஜெயம் வெற்றி அதாவது நமக்கு வந்து எதிர்பாராத ஒரு பிரச்சனை எதிர்காலத்தில் வரப்போகுது அப்படிங்கும்போது நிறைய கெட்ட சகுனம் கெட்ட விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படின்னா நிறைய கெட்ட சகுனங்கள் நமக்கு இருக்கும் தேவையில்லாத வந்து நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு பொருள்கள் உடையும் நம்மளே கீழே விழுந்துருவோம் இது மாதிரி ஒரு அறிகுறிகள் இருக்கும் குறிப்பாக பூஜை அறையில் நம்ம வந்து நல்லா ஒரு அலங்காரம் பண்ணி வச்சுருக்க ஒரு படம் வந்து கீழே விழுந்து உடஞ்சிரும் அல்லது நம்ம சாமிக்கு போடுற பூக்கள் வந்து அழுகி போயிடும் கருகி போயிடும் தேங்காய் உடைக்கும் போது தேங்காய் அழுகின தேங்காயாக போயிடும் கூடுதலாக நம்ம வந்து ஒரு சாமி படத்துக்கு போடுற பூவெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கருகின மாதிரி அது மாதிரிலாம் ஆகக்கூடாது இப்போ அடுத்தது சொல்கிறேன் பாசிட்டிவாக தெய்விக ஆற்றல் நம்ம பூஜை அறையில் நம்ம வீட்டில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரியெல்லாம் கெட்ட விஷயங்கள் நமக்கு வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது விளக்கில் வந்து விளக்கு விளக்கில் இருந்த எண்ணெயெல்லாம் தீந்து திரியெல்லாம் பூரா கருகி போயிடும் சில நேரங்களில் நெருப்பே பிடிச்சிருக்கு நிறைய பேரோட வீட்டிலலாம் நான் பார்த்துருக்கேன் படங்களே எரிஞ்சு போயிருக்கதெல்லாம் ஒரு அவங்களுக்கு வரக்கூடிய ஒரு கெட்ட விஷயத்துக்கு ஒரு அபசகுனமாக எடுத எடுத்துக்கிட்டு அதை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு பூஜை அறைய பூஜை அறையும் வீட்டையும் காலையிலையும் மாலை நேரத்துலையும் வந்து நல்லா மா மாப் பண்ணிவிட்டு ச போட்டு மாப் பண்ணிவிட்டு நல்லா லேவெண்டர் ஊது பற்றி ஒவ்வொரு ரூம்லேயும் பற்றி எறியணும் குறிப்பாக பாத்ரூமில் பற்றி எறியணும் நம்ம நினச்சிக்கிட்டுருக்கோம் பாத்ரூம்லலாம் பற்றி எறியணுமான்ட்டு பிராணி ஹீலிங்கில் சொல்லுவாங்க வீட்டுக்குள்ளே நெகட்டிவிட்டியை கொண்டு வரதே ஒரு டாய்லெட் தான் அப்படின்னு அதனால் அங்கே ஃபஸ்ட்டு பற்றி வைங்க இது போல் வச்சுட்டு நீங்கள் அந்த பத்தி எரியும் போது பத்தி எரியணும் வீடு மாப் பண்ணணும் இது மாதிரி நல்ல விஷயங்களை பண்ணிவிட்டு அடுத்த நாள் நீங்கள் வந்து சுவாமிக்கு ஒரு மல்லிகைப்பூ வாங்கி குண்டு மல்லியோ சன்னமல்லியோ முல்லைப்பூவோ வாங்கி போட்டிங்க அப்படின்னா அடுத்த நாள் அந்த பூவை பார்த்தீங்கன்னா வயலட் கலரில் மாறி இருக்கும் ஏன்னா வயலட் அப்படிங்கிறது டிவைனோட கலர் டிவைன் எனர்ஜியோட நம்மளோட சஹசிரார சக்கரத்தில் உள்ள ஆயிரம் இதல் கொண்ட தாமரையில் உள்ள கலர் பார்த்தீங்கன்னா டிவைன் எனர்ஜி வயலட் அப்போ அந்த வயலட் கலராக இந்த பூக்கள் மாறி இருக்க நீங்கள் பார்க்க முடியும் இதுபோல் நல்ல 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 விஷயங்களை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு நீங்கள் எல்லோரும் வாழ்வில் வாழ்வாங்கு வாழ மனதார வாழ்த்துகிறேன் நன்றி நற்பவி